பொள்ளாச்சி பல்லடம் சாலை உடுமலை சாலை பகுதிகளில் தனியார் கல்லூரிகள் அதிக அளவில் செயல்பட்டு வருகிறது. கிராமங்களில் இருந்து கல்லூரிகளுக்கு வரும் பொழுது மாணவர்கள் அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் படிகளில் தொங்கியவாறு ஆபத்தான பயணம் செய்து வருவது வாடிக்கையாக கொண்டுள்ளனர். புளியம்பட்டியில் உள்ள தனியார் கல்லூரியில் பள்ளி பயிலும் மாணவர்கள் கல்லூரிக்கு வருவதற்கும் கல்லூரி முடிந்து வீடு திரும்புவதற்கும் தனியார் பேருந்துகளில் முந்தியடித்து ஏறி முடித பின்னால் மரணம் என்பதை உணராமல் பணியில் தொங்கியவாறு பயணம் செய்து வருகின்றனர். இதை பெரும்பாலான தனியார் பேருந்து ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் கண்டுகொள்வதில்லை. மாணவர்கள் படிகளில் தொங்கியவாறு பயணம் செய்தாலும் அதிவேகமாக அஜாக்கிரதையாக பஸ்ஸை இயக்கி வருகின்றனர். இதனால் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். எனவே மாணவர்கள் படியில் தொங்கி பயணம் செய்வதை கண்டுகொள்ளாத பேருந்துகள் மீது வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. பூதப்பாண்டி பேரூராட்சி அலுவலகம் பகுதியில் திமுக சார்பில் பசுமை மரம் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் எம்எல்ஏ ஆஸ்டின் தலைமை தாங்கினார். கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி பேரூராட்சி பகுதியில் திமுக கழக சுற்றுச்சூழல் அணி சார்பில் பசுமை மரம் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் எம்எல்ஏ ஆஸ்டின் தலைமை தாங்கினார். மேலும் பூதப்பாண்டி பேரூராட்சி பகுதியில் உள்ள மாநில துணைச் செயலாளர் திரு ஷாபி சதீஷ், ஒன்றிய செயலாளர் திரு பிராங்க்லின், பூதப்பாண்டி பேரூர் செயலாளர் ஆலிவர் மற்றும் கழக உடன்பிறப்புகள் பலர் கலந்து கொண்டனர். ஊராட்சி மன்ற தலைவர் நெடுஞ்சிலியன் தலைமையில் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. தோவாளை ஊராட்சியில் சிறப்பு கிராம சபை கூட்டம் நேற்று நடைபெற்றது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் தணிக்கை கணக்கு சம்பந்தமான சிறப்பு கிராம சபை கூட்டம் தோவாளை பஞ்சாயத்து இசேவை மையத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் நெடுஞ்சிலியன் தலைமையில் நடைபெற்றது. இதில் துணைத்தலைவர் தானு, ஊராட்சி மன்ற செயலாளர் லட்சுமி மற்றும் வார்டு உறுப்பினர்கள் பயனாளிகள் இதில் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். கொற்றடை பகுதியில் வெள்ளத்தால் சேதமடைந்த சாலையை விஜயதரணி எம்எல்ஏ பார்வையிட்டார். கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குளித்துறை நகராட்சி விளவங்கோடு ஊராட்சிகளை இணைக்கும் கொற்றடை இணைப்பு சாலையானது கடந்த சில நாட்களாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் துண்டிக்கப்பட்டது. சாலையின் நடுவே மிகப்பெரிய பள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதனால் தாமிரபரணி ஆற்றுக்கு குளிக்க செல்பவர்களும் ஸ்ரீ தேவிகுமாரி மகளிர் கல்லூரிக்கு செல்லும் மாணவிகளும் பெரிதும் சிரமமடைந்துள்ளனர். இந்த நிலையில் உடைப்பு ஏற்பட்ட அந்த சாலையை விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி நேற்று நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் சேத மதிப்பீடுகளை கணக்கெடுத்து துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அனுப்பி வைத்தார். மேலும் துண்டிக்கப்பட்ட சாலையை உடனடியாக சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்போது அவர் கேட்டுக்கொண்டார்.